வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வீடியோவில் நாம் ஸ்ட்ராபெரி கீச்செயின் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4-ply yarnல் ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் ஃபைபர் ஃபில், 13 நம்பர் ஹூக், சிசர், நீடில் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரெட் கலரில் மேஜிக் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே நாம் 6 SC போடணும். ஃபஸ்ட் ரவுண்டில் 6 SC போடணும். அப்புறம் இப்போது செகண்ட் ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒரு SC போடணும். ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் வரும். அப்புறம் தேர்ட் ரவுண்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லா ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நாம் 2 SC போடணும். ஸோ டோட்டலாக 3rd round வந்து 12 SC வரும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நாம் 2 SC போடணும். இப்போது இந்த 3rd row முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு 4th row. 4th row வந்து எல்லா ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும். ஸோ இந்த 4th row வந்து நம்ம இன்க்ரீஸ் எதுவும் பண்ணக்கூடாது. எல்லா ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும். ஸோ 4th round டோட்டலில் 12 SC இருக்கும். இப்போது 5th row. 5th row வந்து 1 SC, 1 இன்க்ரீஸ். ஒரு ஸ்டிச் மேலே 1 SC போடணும். அப்புறம் செகண்ட் ஸ்டிச் மேலே நாம் இன்க்ரீஸ் பண்ணணும், 2 SC போடணும். ஸோ டோட்டலாக 18 SC வரும் இந்த 5th row. இப்போது நெக்ஸ்ட்டு நாம் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ் மேலேயும் இந்த மாதிரி நம்ம போடணும். இப்போது நாம் 6th row. 6th row வந்து 2 SC, 1 இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு எஸ்சி போட்டு 3rd ஸ்டிச்சில் வந்து 2 SC போடணும். ஸோ 6th row வந்து டோட்டலாக 24 SC வரும். ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் இதே மாதிரி நாம் ஃபாலோ பண்ணணும். இப்போது 7th row. 7th row வந்து ஃபஸ்ட்டு 3 SC போடணும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும். அப்புறம் 4th ஸ்டிச்சில் வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணணும், 3 SC, 1 இன்க்ரீஸ். இதுதான் 7th row. இது ஃபுல்லாக மீதி இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் நாம் போடணும். 7th row டோட்டல் எஸ்சி வந்து 30 SC வரும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும். 8th, 9th, 10th இந்த 3 ரோலையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 1 SC போடணும். ஸோ எல்லா ரவுண்ட்லேயும் டோட்டல் வந்து 30 SC வரும். இன்க்ரீஸ் பண்ணி முடித்த பிறகு நாம் 11th row. 11th row வந்து எஸ்சி, 1 டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு எஸ்சி போட்டு 4th, 5th ஸ்டிச்சை வந்து நாம் டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 SC, 1 டிக்ரீஸ். இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நாம் ஃபாலோ பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் இந்த மாதிரி போட்டு டிக்ரீஸ் பண்ணிடணும், 3 SC, 1 டிக்ரீஸ். இப்போ 12th row. 12th rowலையும் டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 SC போட்டுக்கிறணும் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும். அப்புறம் 3rd ஸ்டிச்சையும் 4th ஸ்டிச்சையும் நாம் சேர்த்து டிக்ரீஸ் பண்ணணும், 2 SC, 1 டிக்ரீஸ். இதுதான் 12th row. இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக இந்த மீதி இருக்கிற ஸ்டிச்சஸ் நாம் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்ட்ராபெரி லைட் பிங்க் கலரில் போட்டால் கூட பார்க்க அழகாக இருக்கும். இப்போ 13th row வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 13th row வந்து 1 SC போட்டுக்கிறணும். அப்புறம் 1 டிக்ரீஸ், 1 SC, 1 டிக்ரீஸ்.
இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நாம் ஃபாலோ பண்ணணும். ஒரு எஸ்சி ஒரு ஸ்டிச்சில், அப்புறம் செகண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். 13th ரோ போட்டு முடித்த பிறகு நாம் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். டைட்டாக ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டிக்ரீஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போயே நம்ம நல்லா டைட்டாக ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கிட்டு நாம் டைரெக்டாக டிக்ரீஸ் பண்ணணும். இந்த எல்லா ஸ்டிச்சையும் நாம் டிக்ரீஸ் பண்ணணும். 2 ஸ்டிச்சாக சேர்த்து நாம் டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணணும்னு லூஸாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி 2-3 வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி தான் இதுலேயும் நாம் இந்த மாதிரி நீடில் வச்சு அணைச்சி அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். மீதி இருக்க நூல கட் பண்ணிடணும். இப்போ நாம் அந்த மேலே வந்து ஸ்ட்ராபெரி மேலே அந்த க்ரீன் கலரில் இருக்கும் லீஃப் மாதிரி வரும், அந்த இது செய்கிறதுக்காண்டி க்ரீன் யானில் 6 எஸ்சி போட்டுக்கிறேன் நான். சிக்ஸ் எஸ்சி போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செவன் செயின்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் செகண்ட் செயின்லேருந்து நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஸ்லிப் ஸ்டிச் போடணும், மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ இது வந்து அந்த காம்பு மாதிரி அழகாக தெரியும் க்ரீன் கலரில். ஸோ அதுக்காண்டி தான் அந்த மாதிரி செய்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு கீழே இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நாம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் இந்த மாதிரி. அப்புறம் அகைன் ஒரு 7 செயின்ஸ் போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா செயின்ஸ்குள்ளேயும் நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். கீழே வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ, எங்கே செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே தான் நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி சுற்றி போடணும். 6 காம்பு மாதிரி இந்த மாதிரி வரும் சுற்றி போடும்போது. நம்ம 7 செயின்ஸ் போட்டு நீங்கள் ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி இருக்கோன்னு நினச்சா நீங்கள் செயின்ஸை ஒரு இதில் 7 செயின்ஸ் போட்டு இந்த மாதிரி போடலாம், ஒரு இதில் 6 செயின்ஸ் இந்த மாதிரி போட்டு போடலாம். இப்போ பண்ணி முடித்த பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நாம் ஸ்ட்ராபெரி மேலே ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு இதையும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கீச்செயின் போட்டு அதை அப்படியே ஆட ஆட அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் மேலே இருக்கிற க்ரீன்.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஸ்ட்ராபெரியில் அந்த எல்லோ கலரில் அங்கங்கே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும். எல்லோ கலர் நூல் எடுத்து உள்ளே விட்டு, இந்த நூலை உள்ளே விட்டு இழுக்கும்போது நம்ம டைட்டாக இழுக்கக்கூடாது, டைட்டாக இழுத்தா அது உள்ளே போயிடும். ஸோ லைட்டாக இந்த மேலே தெரிகிற மாதிரி அந்த அளவு தான் இழுக்கணும், டைட்டாலாம் இழுக்கக்கூடாது. நான் கீச்செயின் வந்து இப்போ ஜாயின் பண்ணல, என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த க்ரீன் கலர் யான் வச்சு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், சீ யூ.